Next, Honorable Sumandrian, you have only 4 minutes. கௌரவ தலைமையகம் உறுப்பினர் அவர்களே, சர்வதேச மகளிர் தினமாகிய இன்றைக்கு மகளிரை கேவலப்படுத்தும் விதமாக, அவமானப்படுத்தும் விதமாக பொது எதிரணியின் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் இந்த சபையிலே பேசியதைட்டு நான் மிகவும் கவலையடைகிறேன். பல பல ஆணைக்குழுக்களுக்கு முன்பாக தங்களுடைய உறவுகளை காணாமல் விட்ட தாய்மார்களும் மனைவிமாரும் சகோதரிகளும் அழுது புலம்பி அந்த கதைகளை பல தடவைகள் சாட்சியாக சொல்லுகிறதை இன்றைக்கு மிகவும் கேவலமாக வர்ணித்து அவர்களெல்லாம் வெவ்வேறு நாடுகளிலே அரசியல் புகலிடம் எடுத்து விட்டார்கள் என்று இந்த உயரிய சபையிலே துணிகரமாக இனவாதத்தை கக்குகிற விதமாக அவர் சொல்லி சென்றது மிகுந்த கவலையை அளிக்கிறது. 24,000 மேற்பட்டவர்கள் பர்ணகம ஆணைக்குழுக்கு முன்பாக மட்டுமே தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். குறைந்தது அந்த முறைப்பாடுகளையேனும் அந்த ஒவ்வொரு காணாமல் போனவர் சம்பந்தமாக என்ன நிகழ்ந்தது என்ற உண்மையை கண்டறிவதற்கு இந்த அரசாங்கம் இன்னமும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது. காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக ஒரு அலுவலகத்தை உருவாக்குவோம் என்று சர்வதேச சமூகத்துக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான நட்ட ஈடு கொடுப்பதற்கு முன்னதாக அந்த ஒவ்வொரு விடயத்திலேயும் மிகவும் குறிப்பாக யார் என்னுடைய மகனை கடத்தினார்கள், எந்த முகாமிலே அவர் கையளிக்கப்பட்டவர் அல்லது எந்த குழு அவரை கொண்டு சென்றது என்று திட்ட தெளிவாக அவர்கள் சொல்லுகிற சாட்சியங்கள் பகிரங்கமாக பத்திரிகைகளை வருகின்றன. ஆகையினாலே அந்த சாட்சியங்களை வைத்து அந்த உண்மையை கண்டறிகிற செயற்பாட்டை அரசாங்கம் இன்னும் செய்யாமல் இருக்கிறது. அதை துரிதமாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்துகிறோம். இரண்டாவதாக, இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற அரசியல் கைதிகள் சம்பந்தமாக அரசாங்கத்திடத்திலே இறுதியாக நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்க இருக்கிறோம். சென்ற வருடம் நவம்பர் மாதத்திலே கௌரவ நீதியமைச்சர் சொன்ன பிரகாரம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் நானும் அவரோடு உரையாடின போது ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டது. நவம்பர் 7 தேதிக்கு முன்னதாக அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான ஒரு பொறிமுறை அறிவிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது. அது செய்யப்படாத விடத்திலே தான் நவம்பர் மாதத்திலேயும் டிசம்பர்லேயும் நாங்கள் அரசாங்கத்திலே நம்பிக்கை இழக்க வேண்டியதாக இருக்கிறது என்று கூட நாங்கள் பல தடவைகளில் இந்த சபையிலே உரையாற்றினோம். ஆனால் புதியதொரு சட்டமா அதிபர் நியமிக்கப்பட இருக்கிறார், அதற்கு பிறகு இது நடைபெறும் என்று சொன்னார்கள். கைதிகளும் பல தடவைகள் காத்திருந்து கொடுக்கப்பட்ட இந்த காலக்கெடுவுக்கு அரசாங்கம் செயற்படாத காரணத்தினால்தான் திரும்பவும் தங்களுடைய உணவு தரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதிலே 4 பேர் மிகவும் மோசமான நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகையினாலே அரசாங்கம் இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். கௌரவ வெளியுறவுத்துறை அமைச்சர், கௌரவ நீதியமைச்சர், சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் அனைவரும் இந்த சபையிலே இதை செய்வோம் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஐ வில் கன்க்ளூட் நவ். ஆனால் இன்றைக்கு திட்ட தெளிவாக அந்த கைதிகளிடத்திலே நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள், இந்த குறித்த காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்ற உத்தரவாதத்தை அரசாங்கம் பொறுப்போடு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. மீனங்கட ஜெயந்த சமரவீர மந்திரித்துமா கரு முலாசனாரோட மந்திரித்துமணி மட்டமங்கத்தன வினாடி பகலோக காலையாக தீர்ந்துள்ளாய் அத்துருதானுவன் பிலிபந்த பிரஷ்னேதி மே அத்துருதானுவன் கே பீத்ருவருன் வன எல்டிடி ஹிதவாதினுத் ஏவாகேம எக்ஸத் ஜாதிக பக்ஷயா தத அத்துருதானுவன் பிலிபந்த ஏக பேத்தகிங் கந்துலு ஹலனேக கதாகரனேக தைவே சரதமாக்கியலாய் அப்பி விசுவாசக்கிறான். கரு மூலாசனாரோட மந்திரித்துமணி திரவிட ஜாதிக சந்தானைய 40,000 பிலிபந்த அத்துருதானுவன் 40,000 பிலிபந்த சாகச்சா கரும் மே 40,000 ஆவி கோமது தருஸ்மான் வார்த்தாவே 40,000 பிலிபந்த கியனோ
අපිට මතකයි ශ්‍රී ලංකාවේ එක්සත් ජාතීන්ගේ නිත්‍ය නියෝජිතයා නීල් බූනි ඔහු කිව්වා ලංකාවේ පස්චාත් යුද සමය පිළිබඳ අධ්‍යයනයකදීලා ලංකාවේ ඇතිවෙච්ච බෙදුම්වාදී ත්‍රස්තවාදී යුද්ධයේ සමය අතුරුදහන් වූයේ 7000ක් හෝ 8000ක් විතරයි කියලා. ඊට පස්සේ මැක්ස්වෙල් පරණගම වාර්තාව තවත් විද්වතුන් ජෝන් හෝම්ස් වැනි විශේෂඥයන්ගෙන් වාර්තා හයක් කැඳෙව්වා. ඒ වාර්තා හය එක්සත් ජාතීන්ගේ මානව හිමිකම් කොමිසමට ඉදිරිපත් කරන්න තිබ්බා. මේ ආණ්ඩුවේ වාර්තා හය විදේශ අමාත්‍යවරයා මංගල සමරවීර අමාත්‍යවරයා. ඒ වාර්තා හය එක්සත් ජාතීන්ගේ මානව හිමිකම් කොමිසමට ඉදිරිපත් කළේ නැහැ. ඇයි? සුමන්ත්‍රණ මන්ත්‍රීවරයා කිව්වා ඒක ඉදිරිපත් කරන්න එපා කියලා. ඒ හින්දා ඒ වාර්තා හය ඉදිරිපත් කළේ නැහැ. ඒක ඉදිරිපත් කළා නම් අද මේ අතුරුදහන් වූවන් පිළිබඳ සංඛ්‍යාව නීල් බූණිගේ සංඛ්‍යාවට වඩා අඩු වෙනවා. මේ තියෙන්නේ පුම්බපු සංඛ්‍යාවක්. 40000ක් අතුරුදහන් වුණා කියලා කියනවා. මේ පුම්බලා තියෙන අතිශෝක්තිය නම් වල තියෙන්නේ. අපි අහනවා ද්‍රවිඩ ජාතික සන්ධානයේ කියන්න ඕනේ 40000ක් අතුරුදහන් වුණා කියලා කියනවා නම් මේ අය කොහෙද හිටියේ? මේ අයගේ නම් ගම් මොනවද? අම්ම කවුද? තාත්තා කවුද? ඉස්කෝලේ ගියේ මොකද්ද? කරපු රස්සාව මොකද්ද? ලිපිනේ මොකද්ද කියලා කියන්න ඕනේ කරුණාකරලා. අම්මෙක් අප්පෙක් පොලවක් නැති අතුරුදහන් වූ එක් පිළිබඳව අපි පාර්ලිමේන්තුවේදී සාකච්ඡා කරනවා. අපි සාකච්ඡා කරනවා. අම්මෙක් නැහැ, අප්පෙක් නැහැ, ලිපිනයක් නැහැ, මොකක්වත් නැතුව කතා කරනවා අතුරුදහන් වූ එක් ගැන. ගරු මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි කියනවා මේ අතුරුදහන් වූ එදා ඕෂන් ලේඩි කියන නමෙන් කැනඩාවට කී දෙනෙක් ගියාද? ඕෂන් ලේඩි කියන නමෙන් කැනඩාවට කී දෙනෙක් ගියාද? ඒව ගැන කැනඩා ආණ්ඩුව තාම කියලා නැහැ. තව කැනඩා හුමන්තිරණ මන්ත්‍රීතුමා මෙහෙම කිව්වට ඉඳගෙන කිව්වට අපි පිළිගන්නේ නැහැ. කැනඩා ආණ්ඩුව මේ විදේශ අමාත්‍යංශ වග කීමක් තියෙනවා. කැනඩාවෙන් අහන්න ඕන ශ්‍රී ලංකාවේ කැනඩා ශ්‍රී ලංකානු ද්‍රවිඩ ජාතිකයෝ කී දෙනෙක් ඉන්නවද? කැනඩාවේ ගිහිලා පදිංචි වෙලා කී දෙනෙක් ඉන්නවද කියලා. ජර්මනිය කී දෙනෙක් ඉන්නවද කියලා අහන්න ඕන. ෆ්‍රාන්ස් කී දෙනෙක් ඉන්නවද කියලා අහන්න ඕන. ස්විස්තරලන්ත කී දෙනෙක් ඉන්නවද කියලා අහන්න ඕන. නෝර්වේ කී දෙනෙක් ඉන්නවද කියලා අහන්න ඕන. මට මතකයි ෆ්‍රාන්සේ ජාත්‍යන්තර පොලිසියෙන් පොලිසිය විසින් අත්අඩංගුවට ගත්ත තස්ත කටයුතු සම්බන්ධයෙන් ධර්මරාජන්ව ජාත්‍යන්තර පොලිසිය අත්අඩංගුවට ගන්නවා. ධර්මරාජන්ගේ නම මේගොල්ලන්ගේ අතුරුදහන් වූවන්ගේ ලේඛනයේ තියෙනවා. තව කී දහක් කොහොම ඇද්දකරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, තමිල්නාඩු පොලිසියෙන් අත්අඩංගුවට ගන්නවා එක එක අපරාධ වලට වග කියන මිනිසුන්ව. ගන්නකොට ඒගොල්ලෝ මේගොල්ලන්ගේ අතුරුදහන් වූවන්ගේ ලේඛනයේ ඉන්නවා. ඉන්දියාවේ ඉන්නවා, ජර්මනියේ ඉන්නවා, ෆ්‍රාන්සේ ඉන්නවා, කැනඩාවේ ඉන්නවා, නෝර්වේ ඉන්නවා, ස්වීඩනයේ ඉන්නවා. 40000 ඉන්නේ එහෙ. එක තානාපති කාර්යාලයකට වගකීමෙන් අපි කියන්නේ ඔය බටහිර තානාපති කාර්යාල, නෝර්වේ ස්කැන්ඩිනේවියානු තානාපති කාර්යාල, මැක්ස්වෙල් පරණගම කොමිසමට අතුරුදහන් වූවන් පිළිබඳ හරියට හොයලා බලන්න තොරතුරු ටික සාක්ෂිතක දුන්නේ නැහැ. මේ ආණ්ඩුව යහපාලන ආණ්ඩුව හරියනම් කරන්න ඕනේ මේක හරියට, මේකේ හරියට, මේක හරියට සනාථ කරගන්න ඕන, තහවුරු කරගන්න ඕන. එහෙම කරන්නේත් නැහැ. දැන් එනවා, දැන් එනවා අතුරුදහන් වූවන් පිළිබඳ කාර්යාලයක් හදන්න. ජිනීවා සම්මුතියට අනුව මේ සුමන්තිරන් මහත්තයාගේ යෝජනාවින්ද තමයි මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා අර මැක්ස්වෙල් පරණගම වාර්තාව මත පද ඒ වාර්තාව සම්පූර්ණ කරන්න. ජෝන් හෝම්ස්ගේ වාර්තාව ඉදිරිපත් නොකළේ සුමන්තිරන් මන්ත්‍රීතුමා කෝ ඒව ඉදිරිපත් කරන්න එපා කියලා. ඒ හින්දා තමයි ඉදිරිපත් නොකළේ. ඒ හින්දා අද අතුරුදහන් වූවන් 40000ක් ගැන කතා කරනවා. ඇත්ත ගාන එක නෙවෙයි. Name is being mentioned constantly. So I need to reply that. There was no intervention by us as to why the government did not place the Parnagama report before the UN investigation report. In any case, the Parnagama report was presented to this parliament. And in that report, if the honourable member reads that report, it lays out that all of these, there are facts that need to be investigated. Our complaint today is that it is not being investigated. Okay. මම කිව්වේ ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි,
ඒ මැක්ස්වල් පරණගම මැක්ස්වල් පරණගම කොමිසම විසින් තව විද්වත්තු 6 දෙනෙක්ගේ වාර්තා හැදුවා සල්ලි දීලා ඒ වාර්තා 6 ගැන මම කිව්වේ ඒක මානව හිමිකම් කොමිසමට ඉදිරිපත් කරන්න තිබුණා ඒක ඉදිරිපත් කළේ නැති කාරණේ මම කිව්වේ කරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි ඒ වගේම තමයි දැන් මේ අය සිරකරුවන් පිළිබඳ කතා කරනවා මේ කවුද මේ සිරකරුවන් කවුද මේ ත්‍රස්ත මර්ධන ඒකකයේ විසිනත් අනංගුවරගෙන තවදුරටත් ප්‍රශ්න කර යුතුයි කියලා කියන කැස්ට්‍රෝ කියන කොටි සන්නද්ධ නායකයාගේ දිනපොතේ තීජ නාමලයිස්තුව ත්‍රස්ත මර්ධන ඒකකයේ විසිනත් අනංගුවර අරගෙන නඳවගත්තු බඩු ටික මේ නොම්මර එකේ කොටි ටික මහා මනුෂ්‍ය ඝාතන වලට වග කිය යුතු ඒවා සංවිධානය කරපු මෙහෙවපු දායක වුණු කැස්ට්‍රෝ කියන පොට්ටු අම්මාන්ගේ දෙවනියා තුන්වනියා වගේ හිටපු වේලුපිල්ල පෙරබාහරන්ගේ ළඟම හිටපු කැස්ට්‍රෝගේ දිනපොතේ දීච්ච නාමලයිස්තුව තමයි මේ අද ඉන්නේ රක්ෂිත බන්ධනාගාරේ. ඒගොල්ලෝ තමයි නිදහස් කරන්න කියන්නේ මේගොල්ලෝ. කරුණා අම්මාට කවුද මේක දුන්නේ? මිනිස්ටර් දුන්නේ. ඒක පොයින්ට් ඕඩර් නෙමෙයි. ඉට්ස් නොට් පොයින්ට් ඕඩර්. ඉට්ස් නොට් පොයින්ට් ඕඩර්. මේක ඔතුමයි කතා කරගෙන යන්න. ඔතුමයි කතා කරගෙන යන්න. රසනාරූඪ මන්ත්‍රීතුමනි ඒ නිසා මම කියනවා අද මේගොල්ලන්ගේ වමනා මොකද්ද? මේගොල්ලන්ගේ වමනා මොකද්ද අද? මේ අර ඉන්න ත්‍ස්ත බරපතල ගණයේ මනුෂ්‍ය අපරාධ වලට වග කිරුතු කොටි ටික නිදහස් කරගන්න මේගොල්ලෝ ඇව්වමනාව. ඒ විතරක් නෙවෙයි එනවා අතුරුදහන් වුවන් පිළිබඳ කාර්යාලයක් එනවා. අර ආණ්ඩුව අස්සම් කරපු උපජාතික කිවිසුම මනුව ඇමරිකා ශ්‍රී ලංකාවේ කබද්ද ජිනීවා එකඟතාවයේ අනුව අතුරුදහන් වුවන් පිළිබඳ කාර්යාලයක් එනවා ලංකාවේ පිහිටවන්න නියමිතව තියෙනවා. ඒක කොලේ නැහැ කියලා තමයි මේ කියන්නේ. ඒක කොහම කෝ වෙන්නේ? මොකද පොයින්ට් අප් රුදු මන්ත්‍රීතුමනි මෙතුමා මේ අපේ ආණ්ඩුව ගැන ප්‍රශ්නයක් නෙමෙයි විවිධ ප්‍රශ්නයක් නෙමෙයි කාලේ දෙන්න වැදගත් සාකච්ඡාවක් කරන්නේ මේ අතුරුදහන් වුවන් පිළිබඳ කාර්යාලේ පිහිටවන්නේ මොකටද? වෙන මොකක්වත් නෙමෙයි ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේකෙන් හදනවා එක එක චෝදනා. මේක මේ අතුරුදහන් වුවන්ගේ කාර්යාලය කියන්නේ චෝදනා ෆැක්ටරියක්. චෝදනා ෆැක්ටරියක්. මේකෙන් හදනවා අපේ රණවිරුවෝ කොටිදස්තවාදෙන් මේ මව්පලෝ බේරගත්තු කොටිදස්තවාදෙන් සිංහදමල මුස්ලිම් මැලේ බග සාමකාමි ජනයව බේරගත්තු අර මිනිස් පරියක් ඇදියට දෙමළ ජනතාව හිර කරගෙන හිටපු වේලුපිල පිරබාහරන්ගේ යකඩ සපත්තුවෙන් දෙමළ ජනතාව බේරගත්තු රණවිරුවන්ට විරුද්ධව චෝදනා ටික හදන ෆැක්ටරිය තමයි අතුරුදහන් වුවන්ගේ කාර්යාලය. ඒක දැන් පිහිටවනවා මෙහෙ ඇවිල්ලා. ඒකෙන් කරන්නේ චෝදනා හදන එක ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. මං අහනවා ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි එක් නැලිකොඩ කියන කොටියක් ඉන්නවා මේගොල්ලන්ගේ අතුරුදහන් වුවන්ගේ ලේකනේ. ඒ කොටියව අතුරුදහන් කළා කියලා සන්නා සද්දන් සන්නද්ධ බුද්ධි බලකායේ තුන්වැනි බලෑණියේ WH මෙහෙයුමේ වීරෝදා රණවිරෝ නම දෙනෙක් දින 200ක් අද වෙනකොට රක්ෂිත බන්ධනාගාර ගත කරලා තිනවා. ලැජ්ජයි අහපාල නාණ්ඩුව. ලැජ්ජයි. දින 200ක්. The honorable member is referring to a pending case that is awaiting judicial determination. I move that be expunged from the Hansard. පටහැනි දෙයක් තිබේ නම් ඈ සියල්ලම Hansard වර්තන් ඉවත් කරන්න කියලා දැනුම් දෙනවා. ඔබතුමයි කාලය අවසන්යි. ඒක කියනවා. එක්නලි කොට ඝාතනය කළ අතුරුදහන් කළා කියලා අරුන්දික ප්‍රනාන්දු තුමා අරුන්දික ප්‍රනාන්දු නියෝජ්‍යමත්තුමා කියනවා එක්නලි කොට වේ හම්බුණ ගැහුණ කතා කළා හම්බුණා කියලා කො අතුරුදහන් වුණා කියලා අර ෂම්මි කුමාරරත්න WH මෙහෙයුමේ කර්නල් ෂම්මි කුමාරරත්න මෛත්‍රීපාල සිරිසේන අමාත්‍යවරයා හැටියට ඉඳදී තුමාව ජනාධිපතිතුමාව කොටිය ඝාතනය කරන එක බේරගත්ත ෂම්මි කුමාරරත්න ඇතුළු නම් දෙනෙක් අද රක්ෂිත බන්ධනාගාර ගත කරලා තියෙනවා. නඩුකාරතුමා කියනවා මහේස්සාත්තුමා මේ අයගේ මූලික අයිතිවාසිකම් කඩ වෙනවා. මට කරන්න දෙයක් නැහැ වගේ අත් බැඳලා වගේ තියෙන කියලා මේන්න යහපාලනේ රණවිරුව හිරේ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාව ඝාතනය කරන්න කොටියනවා ගෙදර විරුව මරුව කරනවා මරුව විරුව කරනවා විරුව මරුව කරනවා මරුවම විරුව කරන තුප්පයි ආණ්ඩුවම් මේ ආණ්ඩුව කියලා මගේ වචන මන්ත්‍රීතුමා බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම් ගෞරව தவிசாளர் அவர்களே ගෞරව எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தனிநபர் பிரேரணை மீது பேசுவதில் அனுமதி சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற
முக்கியமான ஒரு சில பிரச்சனைகளுள் இந்த பிரச்சனையும் ஒரு முக்கியமான பிரச்சனை. குறிப்பாக காணாமல் போனவர்களை கண்டறிந்து அல்லது அது தொடர்பான தீர்மானங்களை எடுத்து சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்குரிய நிவாரணங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதேபோன்றுதான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகளோடும் எவ்வித விசாரணைகளுமின்றி பல வருடங்களாக சில இளைஞர்கள் தசாப்தங்களாக சிறைகளிலே வாடுகின்ற அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இவ்வாறான இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை இன்று இந்த விவாதத்துக்கு கொண்டு வந்ததையிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாம் தெரிவிக்கின்றோம். கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய உரையை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை முழுமையாக ஆமோதிக்கின்றோம். குறிப்பாக சிறைகளிலே வாடுகின்ற அந்த இளைஞர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற பல தடவைகள், விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற உறுதிமொழிகள் பல தடவைகள் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் அந்த உறுதிமொழிகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது மிகவும் மனவேதனையான ஒரு அம்சமாகும். பல பயங்கரவாத நடவடிக்கைகளிலே நேரடியாக ஈடுபட்ட பலர் மன்னிக்கப்பட்டு அரசியலிலும் ஏனைய துறைகளிலும் உயர்ந்திருக்கின்ற போதும் வெறும் சில சாதாரண சகோதரர்கள், வீதிகளிலே நின்றவர்கள், எனக்கு தெரியும் எனது மட்டக்களவு மாவட்டத்திலே இவ்வாறான பயங்கரவாத சம்பவங்கள் அல்லது தாக்குதல் இடம்பெறுகின்ற போது வீதிகளிலே நின்ற அப்பாவி இளைஞர்கள், சில பாடசாலை மாணவர்கள், 12 வயது 13 வயது பாடசாலை மாணவர்கள் கூட கைது செய்யப்பட்டு 20 ஆண்டுகளாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று அந்த யுத்தம் முடிவடைந்திருக்கிறது. நாட்டிலே அமைதி ஏற்பட்டிருக்கிறது, சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது, எல்லோரும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையான, அமைதியான, சமாதானமான சூழ்நிலையிலே அந்த யுத்த சூழ்நிலைகளால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைகளிலே வாடுகின்ற அத்தனை இளைஞர்களும் உடனடியாக ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான அவர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட 2-3 மாத காலங்களுக்குள் ஆக குறைந்தது அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்து அவர்களை அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு இணைக்க வேண்டும். இன்று சர்வதேச மகளிர் தினம். ஆயிரக்கணக்கான மகளிர்கள், குறிப்பாக வடகிழக்கிலே கிட்டத்தட்ட 89,000 விதவைகள் கணவன்மாரை இயற்கை அனர்த்தங்களினால், யுத்தத்தினால், ஏனைய குழு மோதல்கள் போன்ற, இன மோதல்கள் போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்களால் வடக்கிலும் கிழக்கிலுமாக சுமார் 89,000 விதவைகள் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த குறிப்பாக இந்த யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் பெண்கள் சமூகம். அவர்களான அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வீடுகளிலே பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே வாழுகின்றவர்கள். அவ்வாறான அந்த மகளிருடைய சர்வதேச தினத்திலே இன்று நாங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சிந்திக்கின்ற, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று யோசிக்கின்ற, அது தொடர்பிலே கலந்துரையாடுகின்ற ஒரு தினத்திலே நாங்கள் இன்று அவர்களுடைய குடும்பத்தவர்கள், உறவினர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம், அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் எவ்விதமான தாமதமும் இல்லாமல் இந்த மிக குறுகிய நபர்கள் தான் இவ்வாறு சிறைகளிலே வாடுகிறார்கள். அவர்களை, இவர்களை விடுவிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. சிலர் வேணுமென்று இனவாதத்தை பேசுகின்றவர்கள் இவர்களை விடுதலை செய்கின்ற போது நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். சிறையிலே வாடுகின்ற மிக குறுகிய அந்த சகோதரர்களை விடுவிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. ஆக உடனடியாக அவர்கள் எவ்விதமான விசாரணைகளும் இன்றி
அவர்கள் உடனடியாக அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.